The Rooster News நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வந்து கொண்டிருக்கும் வேளையில விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் 7வது கட்ட பேச்சுவார்த்தையை முடித்திருக்கிறது மத்திய அரசு. இந்த 4 மணி நேர பேச்சுவார்த்தையில விவசாயிகளுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதா? மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இந்த விவசாயிகளுடைய போராட்டங்கள் தொடர போகிறதா? அவங்க பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறேன் அப்படினு அறிவித்திருந்தார்களே அதனுடைய அந்த நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத பற்றியும் மறைமுகமாக இந்த மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்னென்னங்கறத பத்தியும் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த அழுத்தங்கள் என்னவாக இருக்கிறதுங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். Is it here? Hey! கடும் குளிர் கொட்டும் மழை என்றும் கூட பாராமல் 40 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளின் பிரதிநிதிகளுடன் இந்திய அரசு திங்கட்கிழமை 7வது கட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டும் கூட எந்த ஒரு உடன்பாடுமே எட்டப்படவில்லை. இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற விவசாயிகளினுடைய இந்த ஒற்றை கோரிக்கையை கூட ஏற்க மறுத்திருக்கிறது இந்த இந்திய அரசு. அதாவது இந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இந்த வேளாண் சட்டங்களை ஒருபோதும் திரும்ப பெற போவதில்லை அப்படிங்கறத திட்டவட்டமாக சொல்லி இருப்பதாக விவசாயிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையானது ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறும் அப்படிங்கறதையே தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த வேளாண் சட்டங்கள் தொடர்பான அம்சங்களை விதிகள் வாரியாக விவாதிக்கலாம் என்று இந்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தும் கூட அதனை விவசாயிகள் மறுத்துவிட்டனர் என்ற ஒரு கருத்தினை பாரதிய கிசான் யூனியன் தலைவரான யுதவீர் சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த ஒரு சட்டங்கள் குறித்து என்ன ஒரு விவாதத்தையும் மேற்கொள்வதற்கு இந்த அரசு தயாராக தான் இருக்கிறது, ஆனால் இதை ஏற்க விவசாயிகள் மறுத்து வருகின்றனர் என்று நரேந்திர சிங் தோமரே கூட தெரிவிச்சிருக்காரு. இந்த விவசாயிகள் அனைவரும் மிகவும் பிடிவாதமாக இருப்பதாகவும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆனா இந்த ஒரு பேச்சுவார்த்தையானது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரைக்குமே நடைபெற்றிருக்கு. இந்த இடைப்பட்ட 4 மணி நேரத்துல முதல் 1 மணி நேரம் மத்திய அரசிடம் இந்த வேளாண் சட்டங்கள் குறித்து விவசாயிகள் தான் விவாதித்து பேசியிருக்கிறாங்க. இதை அடுத்துதான் மத்திய அரசாங்கத்தின் தரப்புல இருந்து கருத்துக்களை முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா விவசாயிகள் பேசுவதற்கு தயாராகவே இல்லை, இதை பற்றி அவங்க விவாதிக்கவும் தயாராக இல்லைங்கிற ஒரு பொய்யான கருத்துக்களை பரப்பிக்கொண்டு வந்துட்டு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்துட்டு இருக்கு விவசாயிகளுக்கு மத்தியில. இந்த ஒரு பேச்சுவார்த்தையானது 40 விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமரும் ரயில்வே துறை அமைச்சருமான பியூஷ் கோயல், வர்த்தகத்துறை இணை அமைச்சரான சோம் பிரகாஷ் ஆகியோருடன் நடத்தப்பட்டிருக்கு. எப்போதும் போல 6 கட்ட பேச்சுவார்த்தையிலும் விவசாயிகள் எப்படி தங்களுடைய அந்த மதிய உணவை எடுத்து வந்து தாங்களாகவே உட்கொண்டார்களோ அதே போன்றுதான் இந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு உணவுப் பொருட்களை உட்கொள்ளாமல் தங்களுடைய அந்த லங்கருங்கிற அந்த பகுதியிலிருந்து எடுத்துட்டு வந்த அந்த உணவுப் பொருட்களை தரையில் அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த 7 கட்ட பேச்சுவார்த்தையுமே அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக அறிவித்ததை அடுத்து நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை. ஆனா மத்திய அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வந்துட்டு இருப்பதாக விவசாயிகளின் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது இந்த டெல்லியில ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு மத்தியில ஒரு பிளவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில இந்த மத்திய அரசாங்கம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு நடவடிக்கை தான் இதே விவசாயிகளுக்கு மத்தியில மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காங்க. இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக வெறும் டெல்லியில மட்டும் போராட்டங்கள் நடைபெறுவது கிடையாது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல மாநில எல்லை பகுதிகளில் இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல மாநிலத்தின் எல்லை பகுதிகளிலும் விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த எல்லை பகுதிகளில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளிடம் இந்த மத்திய அரசு அலுவல் பூர்வமற்ற ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறது. இதே நேரத்துல இந்த நாட்டில் பல பகுதிகளில் தங்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தி கொண்டும் தங்களுக்கு சாதகமான கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் 25 விவசாய சங்க அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளிடம் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக கையெழுத்தும் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இத்தகைய ஒரு செயல்பாடுகள் மூலமாக விவசாயிகளின் போராட்டத்தை பலவீனப்படுத்தவும் விவசாயிகளுக்கு இடையே ஒரு பிளவினை ஏற்படுத்தவும் மத்திய அரசாங்கம் இவ்வளவு தீவிரமாக இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டினை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த ஒரு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையுடன் தான் நாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மத்திய அரசாங்கத்திற்கு மட்டும் இது தெரியாமலா இருக்கும். இந்த ஒரு பேச்சுவார்த்தையில எப்பொழுதுமே வந்து நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம், விவசாயிகள் தான் வந்து பிடிவாதமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய இதே அமைச்சர் உங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கையானது இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். ஆனா இந்த சட்டத்தை திரும்ப பெறப்போவதில்லை, இதுல திருத்தங்கள் வேண்டும் என்றாலும் கொண்டு வருகிறோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதின் காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புகின்றனர். இதனால மத்திய அரசாங்கத்தின் தரப்புல இருந்தும் விவசாயிகளின் தரப்புல இருந்தும் ஒரு கருத்தொற்றுமை நிலவி கொண்டுதான் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இதற்கு முன்னதாக இந்த ஒரு பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்துவிட்டால் எங்களுடைய இந்த போராட்டத்தை வலுப்படுத்தும் விதமாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய அனைத்து மால்கள், பெட்ரோல் பங்குகள் என அனைத்தையும் முடக்குவோம் என்று விவசாய சங்கங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதே போன்று இந்த விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவாக இருந்ததுனா, இந்த ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து வெறும் பேச்சுவார்த்தையாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு, எங்களுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்கும் இடத்துல இந்த மத்திய அரசாங்கம் இல்லை, அவங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் திணிக்கும் இடத்துல தான் அவங்க இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த ஒரு சட்டத்தை திரும்ப பெறும் வரைக்குமே எங்களுடைய போராட்டத்தை ஒருபோதும் நாங்கள் கைவிட போவதில்லை அப்படிங்கிறத அவங்க ரொம்பவே உறுதியாக தெரியப்படுத்துறாங்க. இந்த மாதிரி மிகவும் உறுதியுடன் டெல்லியில விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் நேரத்துல இந்த கடுமையான குளிரை தாங்க முடியாமலும் மழையை தாங்க முடியாமலும் மாசு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பது நிறைய விவசாயிகள் இதை அனைத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிரிழக்கும் சம்பவங்களும் அடிக்கடி நடந்து கொண்டுதான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் நேற்றைய தினம் கூட 63 வயதான ஒரு விவசாயி இந்த ஒரு குளிரை தாங்க முடியாமல் உடல்நல குறைவால நேற்று உயிரிழந்து போயிருக்காரு. இதனைத் தொடர்ந்துதான் இந்த ஒரு உயிரிழப்பானது 78ஆக உயர்ந்திருக்கிறது என்று பாரதிய கிசான் சங்க பொதுச் செயலாளரான ஜக்மோகன் சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 65 விவசாயிகளும், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 10 விவசாயிகளும், உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தைச் சேர்ந்த 2 விவசாயிகளும், மத்திய பிரதேஷ் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயியும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரியப்படுத்தியிருக்கு. விவசாயிகள் இது போன்ற கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்து கொண்டு போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில, இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வேளையில இந்த மோடி அரசாங்கமும் இந்த மோடி அரசாங்கத்தின் உடைய அந்த ஒரு அமைச்சர்களும் வந்து செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு தங்களுடைய அந்த கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில பஞ்சாப் மாநிலத்தின் அந்த பாஜக தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சருமான திக்சன் சுட் வீட்டிற்கு முன்னிலையில் பஞ்சாப் விவசாயிகள் வந்து சாணத்தை வந்து கொட்டி தங்களுடைய போராட்டத்தையும் தங்களுடைய எதிர்ப்பையும் வந்து தெரிவித்திருந்தாங்க. இந்த ஒரு புகைப்படமானது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமாக பரவி கொண்டு வந்தது. இந்த நிலையில தான் வீட்டுக்கு வெளியே சாணத்தை கொட்டிய ஒரே ஒரு காரணத்திற்காக இவர்கள் மீது கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு வழக்கை விசாரிப்பதற்கெனவே 4 பேர் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்திருக்கிறது. இது குறித்து புகார் அளித்திருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த சுரீந்தர் பால் என்பவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, ஜனவரி 1ஆம் தேதி அன்று ஒரு டிராக்டர்கள் முழுக்க சாணத்தை எடுத்துக்கொண்டு போராட்டக்காரர்கள் வீட்டிற்கு முன் வந்து இந்த சாணத்தை கொட்டியதோடு மட்டுமல்லாமல் தீக்ஷனை தாக்கவும் முயற்சித்தார்கள் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்காரு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு வழக்கிற்கு வலு சேர்க்கும் விதமாக என்னையும் என்னுடைய நண்பரையும் டிராக்டர்கள் மூலமாக ஏற்றி கொலை செய்ய முற்பட்டனர் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு. திடீரென்று பஞ்சாப் பாஜக தலைவர் திக்சன் வீட்டின் முன்னாடி இந்த மாதிரி மாட்டு சாணத்தை விவசாயிகள் கொட்ட வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட முன்வைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்னன்னா, திக்சன் இதற்கு முன்பாக டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் விதத்துல கருத்துக்களை முன்வைத்து கொண்டு வந்துட்டு இருந்தது. அதாவது டெல்லியில போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே சுற்றுலாவுக்கு சென்றிருப்பதாக அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்தி பேசினவர் தான் திக்சன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய 3 வேளாண் சட்டங்களை புரிந்து கொள்ளாமல் விவசாயிகள் இது போன்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருந்த ஒரு நபர் தான் திக்சன். இதற்கு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில மட்டும்தான் திக்சன் வீட்டிற்கு முன் சாணத்தை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த விவசாயிகள். ஆனா இவங்க அனைவருமே கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக வழக்கினை பதிவு செய்திருக்கிறது இந்த அரசு. அதோடு மட்டுமல்லாமல் ஜனவரி 1ஆம் நாள் நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு அடையாளம் தெரியாத நபர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 307, அதாவது கொலை முயற்சி, 452 வீட்டுக்குள் நுழைதல், 506 குற்ற மிரட்டல், 323 IBCயின் 148 மற்றும் 149 சட்டவிரோத கூடுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் போது திக்சன் வீட்டிற்கு முன் என்ன நடந்தது என்பதை பற்றி நேரில் கண்ட சாட்சியங்களை விசாரித்து அது குறித்த ஒரு செய்தியை ஒரு சில பத்திரிகைக்காரர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன தெரியப்படுத்திருக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே சம்பவம் நடந்த அன்றைய தினத்துல தீக்ஷன் வீட்டிற்கு முன் வெறும் சாணத்தை மட்டும் தான் கொட்டப்பட்டது, வேற எந்த ஒரு தகராறும் ஏற்படவில்லை அப்படிங்கறதை தெரியப்படுத்தியிருக்காங்க. போராட்டக்காரர்கள் தீக்ஷன் வீட்டிற்கு முன் சாணத்தை கொட்டும் பொழுது தீக்ஷன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் பார்த்து இந்த போராட்டக்காரர்கள் மீது வாய் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இது மட்டும்தான் நடந்த உண்மை அப்படிங்கறதை தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆனா பதிலுக்கு இந்த போராட்டக்காரர்கள் தீக்ஷன் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களையோ அல்லது தீக்ஷனையோ தாக்குவதற்கோ அல்லது கொலை முயற்சி செய்வோ எந்த ஒரு முயற்சியையோ அவங்க மேற்கொள்ளவில்லை அப்படிங்கறதை தெரியப்படுத்தியிருக்காங்க. முழுக்க முழுக்க பாஜகவின் உடைய உத்தரவின் பெயரால் மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற ஒரு வழக்கினை பதிவு செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள் விவசாயிகள். ஏன்னா எந்த ஒரு கலவரமும் ஏற்படாத பொழுது, யாரையுமே போராட்டக்காரர்கள் தாக்குதல் செய்யாத போதும், அவங்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாத போதும் இது போன்ற ஒரு வழக்கினை எப்படி பதிவு செய்தார்கள், எதன் அடிப்படையில் இதனை பதிவு செய்தார்கள், என்ன ஆதாரம் இருக்கிறது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லாத பொழுது விவசாயிகள் மீது இது போன்ற ஒரு கொலை வழக்கினை எப்படி பதிவு செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைச்சிருக்காங்க. தங்களுடைய உரிமைக்காகவும் நாட்டின் மதச்சார்பின்மைக்காகவும் போராடி வந்து கொண்டிருந்த JNU மாணவர்கள் மீதும் அலிகார் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதும் தேச விரோத வழக்கினை பதிவு செய்தது இந்த மோடி அரசாங்கம். CAA போராட்டத்திற்காக இவர்கள் அனைவரும் சதிகாரர்கள் என்ற ஒரு கொச்சைப்படுத்தும் வகையில கருத்துக்களை முன்வைத்து வந்து கொண்டிருந்தது இந்த மோடி அரசாங்கம். தற்பொழுது அந்த வரிசையில தான் இந்த மத்திய அரசாங்கத்தின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மீது இது போன்ற ஒரு கொலை வழக்கினை பதிவு செய்து வந்திருக்கிறது இந்த மோடி அரசாங்கம். இது முழுக்க முழுக்க பாஜக அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு திட்டமிட்ட சதியே அப்படிங்கிறதையும் அவங்க குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. ஏன்னா இது போன்ற மோடி அரசாங்கத்தின் ஆட்சியில் நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்ட போதும் கூட இந்த நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி போராடும் நபர்கள் அனைவருமே தேச விரோதிகள், நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறார்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு இவர்கள் மீது பொய்யான வழக்கினையும் பதிவு செய்து கொண்டு இந்த போராட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கும் அந்த ஒரு வேலையினை பார்த்து வந்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு. தற்பொழுதும் கூட டெல்லியில இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை விரட்டியடிக்கும் வேலையில ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசாங்கம். எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதும் கூட விவசாயிகள் தங்களுடைய அந்த ஒரு உறுதியிலிருந்து இறங்கி வர மறுக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிந்ததை அடுத்துதான் எப்படியாவது இவர்கள் அனைவரும் தங்கள் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும், அப்படி வரவில்லை என்றால் இவர்கள் மீது தேசவிரோத வழக்கினை பதிவு செய்துவிட வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசாங்கம். ஆனால் எதற்கும் அச்சப்படாமல் தங்களுடைய அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியாக இருந்து கொண்டு தற்போது வரைக்குமே போராட்டத்தை நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளின் போராட்டமானது வெற்றி பெற வேண்டும் என்பதை முன்வைத்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது The Rooster News டீம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு The Rooster News சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.